தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் கடந்த சில நாட்களாக கிடுகிடுவென உயர்ந்த ஆபரண தங்கத்தின் விலை சற்று குறைந்து சவரன் 43,000 கீழ் சென்றுள்ளது. சவரனுக்கு 216 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கம் இன்று காலை நிலவரப்படி 42,864 ரூபாயாக விற்கப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 5,358 ரூபாயாக உள்ளது. ராக்கெட் வேகத்தில் சென்று கொண்டிருந்த வெள்ளி விலை கிராமுக்கு 77 காசுகள் குறைந்து 82.63 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வருகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் நல்ல முன்னேற்றம் காணப்பட்டு வரும் சூழல் காரணமாக தங்கத்தின் விலையில் காலையில் சரிவு ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ரஜினிகாந்த் திரையுலக பயணத்தில் 45 ஆண்டுகள் கடந்ததற்கு கவிஞர் வைரமுத்து வாழ்த்து கவிதை ஒன்றை ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். அதில் நகலெடுக்க முடியாத உடல் மொழி ரஜினியுடையது என்றும் சூரிய சுறுசுறுப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார். கிழவி குழவி என வசப்படுத்தும் வசீகரம் படைத்தவர் ரஜினி என்றும் 45 ஆண்டுகளாக மக்கள் வைத்த உயரத்தை தக்க வைத்த தந்திரம் என்றும் புகழ்ந்துள்ள வைரமுத்து 2 மணி நேரம் தனிமையில் பேசினாலும் அரசியலுக்கு பிடிகொடுக்காத பிடிவாதம் இவையெல்லாம் ரஜினி வியப்பின் கலை குறியீடு என்றும் புகழ்ந்துள்ளார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடியுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நாளை காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்துகிறார். நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் நிலையில் தமிழகம் உள்ளிட்ட 10 மாநில முதலமைச்சர்களோடு பிரதமர் நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். காலை 10 மணிக்கு நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் ஆந்திரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட 10 மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்படும் கொரோனா தடுப்பு பணிகள், பொது போக்குவரத்து தொடக்கம் மற்றும் பள்ளிகள் திறப்பு குறித்து பிரதமருடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்துவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. மயிலாடுதுறையில் டிக்டாக் மோகத்தால் 16 வயது பள்ளி சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. டிக்டாக் செயலிக்கு தடை விதிக்கப்பட்டாலும் ஏற்கனவே பதிவிறக்கம் செய்யப்பட்ட டிக்டாக் செயலி தொடர்ந்து இயங்குவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை நகர் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமி டிக்டாக் மூலம் அரக்கோணத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவரிடம் நட்பாக பழகியதாகவும் பின்னர் அது காதலாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அரக்கோணத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இருவர் மயிலாடுதுறைக்கு வந்து சிறுமியை கடத்தி சென்றதாக காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். இதனையடுத்து அவர்களை பிடிக்க தனிப்படை போலீசார் அரக்கோணம் விரைந்துள்ளனர். மகாராஷ்டிர மாநிலம் நவி மும்பையில் 1,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹெராயின் போதைப்பொருள் சிக்கியது. ஆப்கானிஸ்தானிலிருந்து கொண்டுவரப்பட்ட இந்த வகை போதைப்பொருள் சுங்கத்துறை மற்றும் வருவாய் நுண்ணறிவு இயக்குநரக கூட்டு பரிசோதனையில் சிக்கியது. கடல் வழியாக கடத்திய இந்த போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிளாஸ்டிக் குழாய்களில் போதைப் பொருட்கள் உள்ளே திணிக்கப்பட்டு அதன் மீது மூங்கில் போல வர்ணம் பூசப்பட்டுள்ளது. அவை கடல் வழியாக நவி மும்பைக்கு கடத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சிக்கிய போதைப் பொருள் 191 கிலோ இருந்தது. இது தொடர்பாக கைதான இருவரையும் 14 நாட்கள் போலீஸ் காவலில் வைக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய இன்று கடைசி நாள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இந்த ஆண்டு ஆன்லைனில் மட்டும் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்தது. அதன்படி கடந்த மாதம் 20ஆம் தேதி தொடங்கிய விண்ணப்ப பதிவு 31ஆம் தேதி நிறைவடைந்தது. மொத்தமுள்ள 109 அரசு கல்லூரிகளில் உள்ள சுமார் 92,000 இடங்களுக்கு 3,00,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய ஜூலை 25ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை என இருந்த நிலையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டது. எனவே இன்று கடைசி நாள் என்பதால் இதுவரை சான்றிதழ் பதிவேற்றம் செய்யாத மாணவர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை சிட்லப்பாக்கம் அடுத்த அஸ்தினாபுரம் பகுதியில் மது வாங்க பணம் இல்லாததால் சிசிடிவி கேமராக்களை திருடி வந்தவர் கைது செய்யப்பட்டார். அஸ்தினாபுரம் பகுதியில் கடந்த 4 மாதங்களாக அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை மட்டும் கொள்ளையடித்துச் சென்றுள்ளார். இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு சிட்லப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தினர். இதில் சிசிடிவி கேமராக்களை திருடியது திருவிக்க நகரைச் சேர்ந்த தங்கராஜ் என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்து விசாரித்ததில் குடிக்க பணம் இல்லாததால் சிசிடிவி கேமராக்களை திருடியதாக கூறியுள்ளார். இதனையடுத்து அவரிடமிருந்து 3 சிசிடிவி கேமராக்களும் பறிமுதல் செய்யப்பட்டன.
கோவையில் இரவு நேரங்களில் மட்டும் திருடும் ட்ரௌசர் கொள்ளையர்களை ட்ரோன் கேமராக்கள் உதவியுடன் பிடிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இருகூர், பீளமேடு, சிங்காநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இரவு நேரங்களில் ட்ரௌசர் மட்டும் அணிந்த சிலர் வீடு வீடாக சென்று கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இது தொடர்பாக உதகையைச் சேர்ந்த வீரமணி என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் மற்றவர்களை ட்ரோன் கேமராக்கள் மூலம் பிடிக்கும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இதற்காக கோவை மாநகர் பகுதிகளில் இரவு நேரங்களில் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு கொள்ளையர்களை பிடிக்கும் பணி தொடங்கியுள்ளதாக காவல் ஆணையர் சுமித் சரண் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். விரைவு செய்திகளை தொடர்ந்து மற்ற செய்திகளை